ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் வெதர் நியூஸ் சேனல். தமிழகத்தில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் எந்த அளவுக்கு இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை வாய்ப்பு இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வானிலை பற்றிய தகவல்களை பெற்றுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் இந்த மாவட்டங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதலாவது நம்ம சென்னை பார்க்கலாம். சென்னை பொறுத்த வரைக்கும் வட சென்னை பகுதியில் ஒரு மிதமான மழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எண்ணூர், திருவொற்றியூர், பெரம்பூர், அம்பத்தூர் இது போன்ற பகுதிகளில் மிதமான மழை வரை மாலை நேரங்களில் பதிவாகக்கூடும். ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே கனமழை பதிவாகக்கூடும். ஆனால் தென் சென்னை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் கனமழை வரை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திலும் சென்னை பொறுத்தவரை இன்று இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் மிதமானது முதல் கனமழை வரை பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் சென்னை பொறுத்தவரை கனமழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நம்ம சென்னை பகுதிக்கு தான் நம்ம கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சென்னை பகுதிக்கு பொறுத்தவரை நல்ல மழை எதிர்பார்க்க முடியும். இன்று இரவு நள்ளிரவு மற்றும் இரவு நேரங்கள், அதே போல் மாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் சென்னையில் நம்ம நல்ல மழை எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம திருவள்ளூர் மாவட்டம் பார்ப்போம். திருவள்ளூர் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் மிதமானது முதல் கனமழை வரை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் மேற்கு மற்றும் தெற்கு பகுதி, திருவள்ளூர் மாவட்டத்தில் மேற்கு மற்றும் தெற்கு பகுதியில் நம்ம கனமழை எதிர்பார்க்க முடியும். திருவள்ளூர் மாவட்டத்தில் வேப்பம்பட்டு, பேரம்பாக்கம், ஊத்துக்கோட்டை, ஆற்றம்பாக்கம், பூண்டி இது போன்ற பகுதிகளில் நம்ம கனமழை வரை எதிர்பார்க்க முடியும். பெரும்பாலுமான இடங்களில் மிதமானது முதல் கனமழை வரை அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக தாமரைப்பாக்கம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை எதிர்பார்க்க முடியும். திருவள்ளூரில் தெற்கு பகுதிகளில் நல்ல கனமழை எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய நேரங்கள் மற்றும் வரக்கூடிய நாட்களில். சென்னை மற்றும் திருவள்ளூர்லுமே ஒரு நல்ல மழை எதிர்பார்க்க முடியும். தொடர்ந்து இந்தந்த பகுதிகளுக்கு கனமழை வரை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தை பற்றி பார்ப்போம். காஞ்சிபுரம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் ஸ்ரீபெரும்புத்தூர், சங்குவாச்சத்திரம், காஞ்சிபுரம், வாலாஜாபாத் இது போன்ற பகுதிகளில் மாலை நேரங்களில் பலத்த மழை வரை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. பெரும்பாலான இடங்களில் கனமழை எதிர்பார்க்க முடியும். காஞ்சிபுரத்திலும் ஒரு சில நேரங்களில் மழை ஓய்வு கொடுத்தது போல இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு தொடர் மழை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று மாலை நேரங்களிலும் மழை எதிர்பார்க்க முடியும். செங்கல்பட்டு மாவட்டம் பொறுத்தவரைக்கும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. செங்கல்பட்டு, மதுராந்தகம், மறைமலை நகர், வண்டலூர், தாம்பரம், கேளம்பாக்கம், திருப்போரூர், மாமல்லபுரம், கல்பாக்கம் இது போன்ற எல்லா பகுதிகளிலுமே, மதுராந்தகம் இது போன்ற எல்லா பகுதிகளுக்குமே ஒரு நல்ல கனமழை வரை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. கடலோர ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழை வரை எதிர்பார்க்க முடியும். இன்று மாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் பரவலானது முதல் கனமழை வரை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த 4 மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பொறுத்தவரை இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் நல்ல மழை எதிர்பார்க்க முடியும். ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்தாலும் ஒரு சில இடங்களில் கனமழை வரை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக இந்த பகுதிகளில் மீண்டுமாகவே மழை தொடங்கும். ஏற்கனவே காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது நள்ளிரவு நேரங்களில். அதே போல தான் இரவு நேரங்களில் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. மாலை நேரங்களில் மழை கொடுக்காவிட்டாலும் இரவு நேரங்களில் ஒரு நல்ல கனமழை எதிர்பார்க்க முடியும் இந்த 4 மாவட்டங்களிலேயும். அடுத்ததாக நம்ம விழுப்புரம் மாவட்டம் பார்ப்போம். விழுப்புரம் மாவட்டத்தில் நல்ல மழை பதிவாயிருக்கு. விக்கிரவாண்டி, முண்டியம்பாக்கம், மயிலம் இது போன்ற பகுதிகளில் நல்ல மழை ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்தில் 8 சென்டிமீட்டர் விழுப்புரத்தில் பதிவாயிருக்கு. தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டமும் தொடர்ந்து கனமழை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மிதமானது முதல் கனமழை வரை நீடிக்கும். விழுப்புரம் மாவட்டத்தில் மிதமானது முதல் கனமழை வரை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக மாலை நேரங்களில் கனமழை வரை பெய்யக்கூடும். விழுப்புரம் மாவட்டங்களிலும் பெரும்பாலான இடங்களில் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் மாலை நேரங்களில் மழை வராவிட்டாலும்
நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் நள்ளிரவு நேரங்கள் மற்றும் அதிகாலை நேரங்களில் கூட ஒரு சில நேரங்களில் நம்ம மழை எதிர்பார்க்க முடியும். விழுப்புரத்தில் பெரும்பாலான இடங்களிலுமே மழை பதிவாகும். அடுத்ததாக நம்ம கள்ளக்குறிச்சி பற்றி பார்ப்போம். கள்ளக்குறிச்சியில் நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மிதமான மழை வரை பெய்யக்கூடும். கள்ளக்குறிச்சி பொறுத்தவரை கனமழை சற்று வாய்ப்பு குறைவு. மிதமானது முதல் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே மட்டும்தான் கனமழை பதிவாகலாம். ஆனால் பெரும்பாலும் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரை கள்ளக்குறிச்சியில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மாலை மற்றும் இரவு நேரங்களில் கூட ஒரு சில இடங்களில் நம்ம எதிர்பார்க்க முடியும். நிறைய பேர் மாலை நேரங்கள்லேயே மழை வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. எல்லா நேரமுமே நமக்கு மாலை நேரமே மழை கிடைக்காது. இரவு நேரங்களிலும் மற்றும் நள்ளிரவு நேரங்களில் கூட நமக்கு மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. கடந்த 24 மணி நேரத்தில் கடலூர் மாவட்டத்தில் நள்ளிரவு நேரங்களில் மழை பதிவாயிருக்கு. அது நம்ம பார்த்தோம். நள்ளிரவு நேரங்களில் மழை பதிவாயிருக்கு. கடலூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகாலை நேரம் மற்றும் நள்ளிரவு நேரங்களில் மழை பதிவாகி வந்திருக்கு. அதே போல தான் மற்ற மாவட்டங்களிலும் மாலை நேரங்களில் பெய்யாவிட்டாலும் இரவு நேரங்களில் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் லேசானது முதல் மிதமான மழை வரையும் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே மட்டும் கனமழை வரை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மழைகள் தொடர்ந்து 2 நாட்களுக்கு மட்டும் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதன் பிறகு மழை சற்று ஓய்வு கொடுக்கும். ஒரு 2 நாட்களுக்கு தொடர் மழை இருப்பது போல் இருக்கும். அதன் பிறகு படிப்படியாக மழை சற்று ஓய்வு கொடுக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து மழை வந்து எப்பொழுது உருவாகும் சொல்லி இன்னைக்கு நம்ம காலையில ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நீங்க பாருங்க. மறுபடியும் மழை எப்போ ஆரம்பிக்கும், அடுத்த 2 நாளில் மழை ஓய்வு கொடுத்துருச்சுன்னா மறுபடியும் மழை எப்போ ஆரம்பிக்கும்னு சொல்லி மார்னிங் வீடியோ போட்டிருக்கோம். 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்க அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மறுபடியும் எப்போ மழை ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. அடுத்ததாக நம்ம கடலூர் மாவட்டம் பற்றி பார்ப்போம். கடலூர் மாவட்டத்தில் நள்ளிரவு நேரங்களில் பல்வேறு இடங்களில் மழை பதிவாயிருக்கு. குறிப்பாக விருத்தாச்சலம், நெய்வேலி, பண்ருட்டி, சிதம்பரம், ஸ்ரீமுஷ்ணம் இது போன்ற பகுதிகளில் நள்ளிரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகி வந்து கொண்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் பொறுத்தவரை அதுதான், மாலை நேரங்களில் மழை பெய்யாவிட்டாலும் இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவு நேரங்களில் மழை பதிவாகும். அதே போல தான் அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கும் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதே போல் அந்த வட தமிழக கடலோர மாவட்டங்களில் அந்த புதுச்சேரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிதமானது முதல் கனமழை வரை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் எதிர்பார்க்கலாம். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இந்த பகுதிகளிலுமே வந்து நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களிலும் மிதமானது முதல் கனமழை வரை ஒரு சில இடங்களில் காற்றுடன் கூடிய கனமழை வரை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் காற்றுடன் கூடிய மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. விழுப்புரம் மாவட்டம் மேற்கு பகுதிகள் இது போன்ற எல்லா பகுதிகளுக்குமே நம்ம மழை எதிர்பார்க்க முடியும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, அதே போல் திண்டிவனம், விக்கிரவாண்டி, திண்டிவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் நம்ம பார்ப்போம். திண்டிவனம் பொறுத்த வரைக்குமே மழை வாய்ப்பு இருக்குது. மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் மாலை நேரங்களில். அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு மட்டும்தான் மழை வாய்ப்பு இருக்குது. வட தமிழக கடலோர மாவட்டங்களில் நல்ல மழை, சிறப்பான மழை கொடுத்து சற்று ஓய்வெடுக்க போகுது. அதன் பிறகு நம்ம வந்து மழை எதிர்பார்க்கக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் இறுதி வாரங்களை நம்ம எதிர்பார்க்க முடியும். கண்டிப்பாக கனமழை எதிர்பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்குள்ளாகவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வட தமிழக கடலோர மாவட்டங்கள் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து இணைந்திருங்க தமிழ் வெதர் நியூஸுடன். மற்ற மாவட்டங்கள் எப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பல்வேறு இடங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மிதமானது முதல் கனமழை வரை பெரும்பாலான இடங்களில் வாய்ப்பு இருக்குது. மழை பெய்யாத பகுதிகளுக்கும் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. ஸோ தொடர்ந்து நம்ம தமிழ் வெதர் நியூஸுடன் இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.